கலை அப்படிங்கிறது நண்பன்ங்க நமக்கு. கலை நண்பன், நம்முடைய நண்பன் கலை. ஏன் அப்படின்னா, உங்கள் நிலத்தில் என்ன சத்து இல்லையோ அந்த சத்தை கொடுக்குறதுக்கு தான் கலை வருது. இப்போ எடுத்துக்காட்டால் கால்சியம் பற்றாக்குறை இருக்குதுன்னு வச்சுக்கிறோம், மண்ணில் துத்தி செடி நிறையா வரும். அங்கே வந்து போரான் பற்றாக்குறை இருந்துச்சுன்னா நிறையா எருக்களை செடி வரும். அந்த செடியை வெட்டி நீங்கள் நிலத்தில் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து நிறைவு செய்யப்படும், அந்த கலை வராது. இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, அருகும் கோரையும் தான் மிகப்பெரிய சிக்கல். அதை தவிர மற்ற எல்லா கலைகளும் தொடர்ந்து வரதில் இருக்கிறதில்ல. அப்போ கலைகளை நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, கலையை வெட்டி கலை திரவ உரமாக மாற்றி நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா அந்த கலை போயிடும். ரெண்டாவது, கோரை அருகு இருக்கிற இடத்துல என்ன சிக்கல் அப்படின்னா, நிலம் ரொம்ப கெட்டுப்போச்சுன்னு அர்த்தம். அது பொருள் என்னென்னா, நிலம் ரொம்ப கெட்டுப்போச்சு. கோரையும் அருகும் சீரியஸாக இருக்கு. அருகில் ஒரு வேர் வந்து ஒரு சுரப்பு வரும், ஒரு அது செக்ரேஷன் வரும். அது என்ன பண்ண, மரத்தே வளரக்கூடாது. அதனாலதான் நீங்க சவானா புல்வெளிகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அங்க புல்லா இருக்கும், மரமே இருக்காது. அப்படி வந்து அது வலுவாக கோரை வர இடத்துல அந்த பழமரங்கள்லாம் வராது. அப்போ அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஏக்கர் கோரையோ அருகோ இருக்கிற இடத்துல ஒரு ஏக்கருக்கு 150 கிலோ இருந்து சோளம்னு ஒரு கருப்பு சோளம் இருக்குது. அதை அடர்த்தியை விதைக்கணும். விதைச்சி அதை என்ன பண்ணால் டாமினேட் பண்ணிடும். இதெல்லாம் பண்ணி நல்லா வளர்ந்து இந்த கோரை அருகே எடுபட்டுரும். எடுத்துரும். 2 தடவை பண்ணிட்டீங்கன்னா கோரை அருகே இருக்காது. மற்ற கிளைகளை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. மற்ற கிளைகள் நமக்கு நண்பர்கள் தான். அதை எடுக்க வேண்டியது, ஒரு ட்ரம் எடுத்து துணுதுன்னா வெட்டி உள்ளே போட்டு தண்ணி கொஞ்சம் சாணத்தை போட்டுட்டீங்கன்னா கரைஞ்சி கூட ஆமாம். செயல்பாடு நடக்கும் போது நைட்ரஜன் எடுத்துக்கிட்டு மக்குது. ஒரு 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 மக்கு பொருள் வந்து அதை பாக்டீரியா மக்க வைக்கிறதுல, அந்த நுண்ணுயிர் வந்து மக்க வைக்குது. அப்போ என்ன பண்ணுதுன்னா, நைட்ரஜன் எடுத்துக்குது, தழைச்சத்தை எடுத்துக்கிட்டு தான் மக்க வைக்கும். அப்போ தழைச்சத்து எடுக்கும்போது எங்கேருந்து எடுக்கும், மண்ணிலிருந்து எடுக்கும். அந்த மண்ணிலிருந்து எடுத்துச்சுன்னா யாருக்கு போக வேண்டிய சத்து, அது பயிருக்கு போக வேண்டிய பற்றாக்குறை ஏற்படும். அதனால தான் நீங்கள் மூடாக்கு பண்ணும்போது பல இடங்களில் கரும்பச்சை இருக்காது, செடியில் இளம்பச்சையாக மாறும். அப்போ நம்ம பயந்துருவோம். அப்போ அதுக்கு என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்னா, நிறையா கோமியத்தையும் சாணத்தையும் கொடுங்க. அதில் கோமியம் சாணம், ஆமாம், ரெண்டுமே நைட்ரஜன் அதிகமாக இருக்குது. அதை கொடுத்துட்டிங்கன்னா சரி பண்ணிக்கலாம். அதை மட்டும் நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா போதும். தலைச்சத்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா அந்த பிரச்சனை வராது.